ನೂತನರಂಗನಾಥಿರಾರಬ್ಧಾತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನಲಕ್ಷ್ಮಣಾರಿದ್ರಾರ್ಥಂಪ್ರಾಪ್ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರಕಟಾಕ್ಷಸಂತರಸುಧಾಲಕ್ಷ್ಯಾತ್ಮಯೋಕಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನವಾಗಧೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶಯೋಗೀಂದ್ರಹಯಾಸ್ಯಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಸ್ವತಂತ್ರಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತಾಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. கற்பா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாடி ஒன்றன்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால குயித்தன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே. சபாயை நம ஹம்ச சந்தேசத்தில் நாம் இந்த வாரம் ஆறாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். வேதோ தன்வத் விபஜனவிதோ வம்சஜம் விஸ்வமூர்த்தே ஆஹு சித்தா கமலவாசதே ஔபவாக்யம் பவந்தம் லப்தம் யேன பிரகுணகதினாம் தத்ப்ரியாயா சகாஷாத் தத்சாவர்ணியம் ஸ்ரவணரசனா ஸ்வாதயோக்யா சுதாச்ச வேதோ தன்வத் விபஜனவிதோ வம்சஜம் விஸ்வமூர்த்தே ஆஹு சித்தா கமலவசதே ஔபவாக்யம் பவந்தம் லப்தம் யேன பிரகுணகதினா தத்ப்ரியாயா சகாஷாத் தத்சாவர்ணியம் ஸ்ரவணரசனா ஸ்வாதயோக்யா சுதாச்ச. இந்த ஸ்லோகம் ஹம்ச சந்தேசத்தில் ஆறாவது ஸ்லோகம். தூது செல்வதற்காக ராமன் இந்த ஹம்சத்தை எப்படி தேர்ந்தெடுத்தான் என்பது ஐந்தாவது ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். தற்போது இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் சந்தேச காரியத்தில், அதாவது தூது செல்லக்கூடிய இந்த காரியத்தில் எதற்காக என்னை நியமிக்கிறாய் அப்படின்னு ஹம்சமானது எம்பெருமானிடத்தில் கேட்கறது. ஏன்னா ஹம்சத்துக்கு தெளிவாக வார்த்தை சொல்ல தெரியாது. தூது செல்வது என்பது மிகச்சிறந்த காரியம். தெரிந்திருக்கக்கூடிய தலைவனையும் தலைவியையும் சேர்த்து வைக்கக்கூடிய காரியம், தூது செல்லக்கூடிய ஒரு காரியம். ஹம்சத்துக்கு தெளிவாக வார்த்தைகளையே சொல்ல தெரியாது. தெளிவாக வார்த்தைகளை சொல்வதறியாத அந்த ஹம்சத்தினால இந்த சாகசமான காரியத்தில் எப்படி ஈடுபட முடியும் அப்படின்னு பராங்முகமாக, அதாவது ராமனை திரும்பி பார்க்காம, ஹம்சம் இருப்பதாக கொண்டு ராமன் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறான், ஹம்சம் வேறொரு பக்கம் திரும்பி இருக்கிறது. ராமனை பார்த்து அந்த ஹம்சமானது இப்படி கேள்வி கேட்டதாக எண்ணிக்கொண்டு அதை கொண்டாடும் விதமாக, அதாவது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ஹம்சத்தை
கொண்டாடும் விதமாக வம்ச பெருமையை எடுத்து சொல்கிறார். இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகன் சுவாமி தேசிகனும் இதை மிக அழகாக கையாளுகிறார். ஸ்லோகம் இருக்கு, தூதம் சைவ பிரகுர்வீத சர்வசாஸ்திர விசாரதம் இங்கிதாகார சேஷ்டஜம் சுச்சிம் தக்ஷம் குலோத்கதம். சகல சாஸ்திரார்த்தங்களை கற்றவன், இங்கிதம் தெரிந்தவன், அதாவது ஒருவருடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டு அவர்களுடைய மனதிற்குள் என்ன விஷயமானது ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படின்றத தெரிவிக்கக்கூடியவர், சுத்தமானவன், திறமை இருக்கக்கூடியவன், நல்ல குலத்தில் பிறந்தவன், எஜமானனிடத்தில் விசுவாசம் உடையவன், நேரம் காலம் சமய சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட அனைத்தையும் நன்கு அறிந்தவன், பயமற்றவன், வாக் சாதுர்யமுடையவன், இப்படிப்பட்டவர்களை இந்த விசேஷணங்கள் பொருந்தியவன ஒரு ராஜாவானவன் தூதுவனாக இப்படிப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தூதோ ராஜ்யா பிரசாசியத்தே அப்படின்னு சொல்லியிருக்கா. தூதுவனாக செல்ல நியமிக்கக்கூடிய நபர்கள் மேலே சொல்லப்பட்டபடி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனுஸ்மிருதியில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. தூதுவனாக செல்லக்கூடிய சகல தகுதிகளும் அன்னப்பறவையினிடத்தில் இருக்கு, ஆகையினால நீ தூதுவனாக செல்லலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் அன்னத்தினிடத்தில் சொல்கிறதாக நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல வியாக்கியான கர்த்தாக்கள் இப்படி அர்த்தம் சொல்கிறார். சித்தாக அப்படின்னா யோகிகள்னு அர்த்தம். வேதோ தன்வத் விபஜன விதகா, கடல் போன்று இருக்கக்கூடிய வேதத்தை விபஜன விதகா விபாகம் செய்யக்கூடியவர்கள், அதாவது பிரிக்கக்கூடியதில் சாமர்த்தியம் படைத்தவர்கள். அப்படி இல்லைன்னா இப்படி அர்த்தம் சொல்லணும், கடல் போன்ற வேதங்களின் பிரிவுகளை நன்றாக உணர்ந்து உபதேசிப்பவரான சத்ருமுக பிரம்மா விஸ்வமூர்த்தே லோகத்தையே தனது சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய சேத்தனாச்சேத்தனாத்மகமான பிரபஞ்சத்தை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய என்ன ஸ்ருதி வாக்கியம் அப்படி தானே சொல்கிறது, எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆப சரீரம் எஸ்ய தேஜகா சரீரம் எஸ்ய அவ்யக்தம் சரீரம் எஸ்ய அக்ஷரம் சரீரம் எஸ்ய மிருத்யு சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னு அந்தர்யாமி பிராமணத்திலையும் சர்வம் கல்விதம் பிரம்ம இதம் சர்வம் பிரம்ம கலு, இதம்னா ஜகத்து, இந்த சேதனா சேதனாத்மகமான பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மமே தானே, ஸ்ருதி அப்படிதானே சொல்லியிருக்கு. விஷ்ணு புராணத்தில் கூட இருக்கு இந்த வாக்கியம், ஜகத் சர்வம் சரீரம் தே ஸ்தைரியம் தே வசுதாதலம் அப்படின்னு இருக்கு. இந்த ஜகத்து முழுவதும் உன்னுடைய சரீரம், இந்த பூமியினுடைய ஸ்திரத்தன்மை என்பது உனக்கு அதீனமாக இருக்கக்கூடியது அப்படின்லாம் விஸ்வமூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றன. விஸ்வமூர்த்தியான பரமாத்மாவுடைய வம்சத்தில் உதித்த காரணத்தினால
தூது செல்வதற்கான தகுதிகள் இல்லையா, இந்த மகாகுலத்தில் உதித்தபடியினால தூது செல்வதற்கான லட்சணங்கள் அம்சத்தினிடத்தில் இங்கே காட்டப்பட்டது. வேதோதன்பத் விபஜன விது அப்படின்றதுனால பரமாத்மாவோட சேதனாச்சேதன பிரபஞ்சத்துக்கு இவர் பிரபஞ்சத்திற்கு இவர் சரீரியாக இருக்கிறார். சேதனாச்சேதனாத்மகமான பிரபஞ்சம் இவருக்கு சரீரமாக இருக்கு. அப்போ பரமாத்மாவை போல நேர காலங்களை பகுத்து அறியக்கூடிய ஒரு சாமர்த்தியமானது சர்வசாஸ்திரார்த்த விசாரதத்துவம் நைபுண்ணியம் ஹம்சத்தினிடத்தில் நன்னாவே தெரிகிறது. பவந்தம் இப்படிப்பட்ட தகுதிகளை உடைய உன்னை கமல வசதேக கமலத்தில் வசிக்கக்கூடியவனானவர் சதுர்முகன் இல்லையா, பத்மே திவ்யார்க்க சங்காஷே நாபியாம் உத்பாத்தியமாமபி பிராஜாபத்தியம் துவயா கர்ம சர்வம் மை நிவேஷிதம். யுத்தகாண்டத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். சூரியனை போன்று பிரகாசிக்கக்கூடியதான எம்பெருமானுடைய நாபி கமலத்தில் தோன்றியவர் சதுர்முக பிரம்மா. அப்படி தோன்றியதோடு மட்டுமல்லாமல் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் அப்படின்னு சொல்கிறா போல சிருஷ்டி பண்ணக்கூடிய காரியங்களையும் கொடுத்து அவரை வழிநடத்தி செல்லக்கூடியவர் எம்பெருமான். அப்படிப்பட்ட பிரம்மாவினுடைய ஔபவாக்கியம் அப்படின்னா வாகனமாக இருக்கக்கூடியது அம்ச பக்ஷி. இப்போ மகாகுலத்துவம் எம்பெருமானுடைய வம்சத்தில் உதித்து தோன்றியபடியினால மகாகுலத்துவம் சூச்சிக்கப்பட்டது. இப்போ சதுர்முக பிரம்மாவுக்கு வாகனமாக இருக்கிறபடியினால மகாகுலத்துவம் மட்டுமில்லை மகான்களுடைய சம்பந்தமும் அதாவது சம்சர்க்கமும் அம்சத்துக்கு இருக்கு. ஆஹுஹு அம்சத்திற்கு சொல்லப்படுகின்றன. இந்த இடத்துல எப்படி எம்பெருமானுக்கு கருத்மான் விளங்குகிறாரோ அப்படியே சதுர்முக பிரம்மாவிற்கு இந்த ஹம்சம் விளங்குகிறது. உன்னை சதுர்முக பிரம்மாவுக்கு வாகனமாக சொல்கின்றனர் பெரியோர்கள். தீயவர்களோட பழக்கம் இருக்கக்கூடாது. மகான்களோட சம்பந்தம் இருந்ததுனாலே அது நம்மை நல்ல ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கும். மகா குலத்தில் உதித்திருந்தாலும் பெரியோர்களோட சம்சர்க்கம் மன மட்டும் இல்லைன்னா நம்மால் எந்த விதத்திலையும் முன்னேறவே முடியாது. என்னதான் மகாகுலத்துவம் இருந்தாலும் மகாகுலத்துவம் இருக்கணும், மகான்களுடைய ஒரு சம்சர்க்கம் இருக்கணும். இது இரண்டுமே அன்னப்பறவையின் இடத்துல இருக்கு. சத்சங்காத்து சுசிதாம் இயாம் அப்படின்னா சத்சங்கத்தினால ஒரு பரிசுத்தியானது ஏற்படுறது. சத்சங்கத்திஹி கதைய கிண்ண கரோதி பும்சாம் அப்படின்னு கேட்குறார் பர்த்ருஹரி. சத்சங்கம் எல்லாவற்றையும் கொடுக்கும். பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்தில் இந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். ஒருவனுடைய சேர்க்கை தான் அவனுடைய குணங்களுக்கும் தோஷத்திற்கும் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மத்தினுடைய அதாவது சதுர்முக பிரம்மாவினுடைய வாகனமாக இருக்கக்கூடியது பெருமாள். பெருமாளுடைய கட்டளையின் பேரில் நான்முகனான பிரம்மதேவர் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கிய விவிதமான விசித்திரமான சிருஷ்டியை
செய்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு அருகில் இருக்கின்றபடியினால சத்ருமுக பிரம்மா பண்ணக்கூடிய விவிதமான விசித்திரமான சிருஷ்டியை பற்றி நன்றாக அறிந்தவர் இந்த அன்னப்பறவை. பிரகுண கட்டினா அப்படின்னா அழகிய நடையை உடையவர், நடையை உடையது இந்த அன்னப்பறவை. அப்படி இல்லைனா இப்படி எடுத்துக்கணும், பிரகுண கதினானா மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்களை நன்றாக கிரகித்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பார்க்கக்கூடாது. தோஷங்களை பார்க்கறதுன்றது ஒரு கெட்ட பழக்கம். எப்பொழுதுமே அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நாம் பறைசாற்ற வேண்டும். அவர் தீயவரே ஆயினும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டும்தான் நாம் அவருக்கு முன்னாடியும் பேசணும், அவர் இல்லாத அப்பவும் பேசணும். நல்ல குணங்களை கிரகிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். உத்தம ஜனாக தோஷான் ந பரிகணயந்தி அப்படின்னு காளிதாசன் சொல்றார். எப்பொழுதுமே உத்தம குணங்களை மட்டுமே கிரகிக்கணும், தோஷங்களை திருப்பி திருப்பி வாயால் நம்ம வாயால் சொல்லின்னு இருக்கக்கூடாது. தீயவரே ஆயினும் அவர்களுடைய தோஷத்தை நாம் சொல்லக்கூடாது. இந்த அர்த்தத்தை கொண்டு பார்த்தால் ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லப்படுறது இந்த இடத்துல. ஏன எந்த ராஜஹம்சத்தினால தஸ்ய பிரம்மணஹா பிரியாயாக சகாஷாத்து, அந்த பிரம்மாவினுடைய மனைவியான சரஸ்வதி தேவியினிடத்திலிருந்து தத் சாவர்ணியம் அவளை போன்ற ஒரு வெள்ளை நிறத்தையும் ஸ்ரவண ரசனா சுவாதயோக்யா சுதாச்ச, அதாவது செவிக்கு அமுதமாக இருக்கக்கூடிய இனிமையான ஒரு குரலையும் நீ பெற்றிருக்கிறாயே. ராமன் சொல்றார் அன்னத்தை பார்த்து, தத் சாவர்ணியம் லப்தம் அப்படின்றதுனால சரஸ்வதி தேவியினுடைய வெள்ளை நிறமும் செவிக்கு இனிமையான ஒரு குரலையும் நீ பெற்றிருக்கிறாயே. அண்ணன் சத் சன்னிகர்ஷேதை பரிவர்த்தித்தவ்யம் வித்யாதிகாபி நிஷேவனீயாக சவர்ணதாம் கச்சதி சன்னிகர்ஷாத்து நீலா ககஹா மேருமிவாசிரயன் வை அப்படின்னு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ உவே ஏபியன் சுவாமியினுடைய வியாக்கியானத்தில் உத்தமமான ஸ்லோகத்தை சுவாமி அனுகிரகித்திருக்கிறார் நமக்காகவே. மகாபாரத ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஸ்லாக்கியமான வர்ணம் இல்லாமல் ஒரு பிரசஸ்தமான சரீரம் எப்பவுமே ஏற்படாது. சிரவண ரசனாஸ்வாத யோக்யா யோக்யா சுதா லப்தா வாக் பட்டுத்துவம், நல்ல வாக் வன்மை தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. வாக்பட்டுத்துவம் வாக் சாத்துரியம் இருக்கிறபடியினால தான் எடுத்து செல்லக்கூடிய அந்த செய்தியை சரியான முறையில் பிராட்டியினுடைய மனசை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் ஹம்சத்தினால் வெளிப்படுத்த முடியும். ஆஞ்சநேய சுவாமி அதைத்தான் பண்ணார். அதே மாதிரி உன்னாலையும் பண்ண முடியும். இந்த சந்தேகத்தினால எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு பிராட்டியின் இடத்துல எவ்வளவு காதல் இருக்கிறது என்பதை தெரிவிக்க முடியும். அதே மாதிரி அவளுக்கும் பெருமாளிடத்துல எந்த அளவுக்கு பிரீத்தி இருக்கிறது அப்படின்றதையும் தெரிவிக்க முடியும் இல்லையா. இதனால சீதையினிடத்தில் ராமன் விசுவாசம் கொண்டவனாக ஆகிறான், ராமனிடத்தில் சீதை பரிபூர்ண விசுவாசம் கொண்டவளாக ஆகிறாள். அதனால் பெருமாள் எழுந்தருளுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தன்னுடைய பிராணனை ரட்சித்து கொள்வாள் பிராட்டியானவள். இதை தான் இல்லையா நவவியாக்கரண பண்டிதராக இருக்கக்கூடிய ஹனுமான் சரியான முறையில் செய்தார். சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்கிறோம் ஹனுமானை பற்றி சொல்லும்பொழுது.
அதே மாதிரி உன்னையும் இனி வரும் காலங்களில் நாங்கள்லாம் சொல்லின் செல்வன் அப்படின்னே சொல்ல போகிறோம். வான்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தாரியத்தே அப்படின்னு பர்த்ருஹரியோடைய நீதி ஸ்லோகம் ஒன்று இருக்கு. என்னவானா ஒருத்தன் இடத்துல இருக்கலாம், ஆபரணங்கள் ஆடை எல்லாமே இருக்கலாம், கேயூராணி நபூஷயந்தி சர்வம் அப்படின்னு எல்லாமே இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் சரியான ஆபரணங்கள் இல்லை. அவனுடைய வாக் சாத்துரியம் வான்யேகா சமலங்கரோதி புருஷம், அப்படிப்பட்ட மதுரமான வாக்கை பெற்றிருக்கக்கூடியவர் இந்த ஹம்சம், அடியேனுக்காக தூது செல்லக்கூடிய ஹம்சம். இப்படி தூது செல்வதற்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட லட்சணங்கள் எல்லாமே ஹம்சத்தினத்தில் பொருந்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த வாக்மியாகவும் இருக்கா. சரி, எல்லாம் இருக்கு, வாக்மி வாக் சாத்துரியம் மட்டும் இல்லைன்னா அதனால் என்ன பயன்? முன்னாடி சொன்னது எல்லாம் இருக்கு, வாக் சாத்துரியம் இல்லை அப்படின்னா மொத்தம் போச்சு. எடுத்து செல்லக்கூடிய விஷயத்தை நன்றாக தெளிவுபடுத்தக்கூடியவன், நேரிய முறையிலே மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவனுக்குத்தான் தூது செல்வதற்கான சாமர்த்தியம் இருக்கும். பிரியோபி பவதி துவேஷ்யா புருஷாங்கிரம் ஈரையன் மதுராந்து ஈரையன் வாச்சம் அபி சத்ருஹு பிரியோ பவேத். சத்ருக்கள் கூட பிரியனாயிட முடியும் நம்முடைய வாக் சாத்துரியத்தை கொண்டு. அழகாக பேசணும், மற்றவர்களை கவரக்கூடிய விதம். நம்முடைய வில்லிவலம் ஸ்ரீமத் ஐசிங்கருடைய திருவாக்கில் அந்த மாதிரியான வார்த்தைகளே வரும். பேச்சிலேயே அவருடைய உபன்யாசங்களை கேட்டால் தெரியும், மற்றவர்களை தன்னுடைய பேச்சாற்றலை கொண்டு வசியப்படுத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியம் எல்லாருக்கெல்லாம் வராதது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு அப்படின்னு தமிழில் கூட நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதெல்லாம் அப்படிப்பட்ட இனிமையான வார்த்தைகள் சொல்லக்கூடியதான இந்த அம்சப்பக்ஷியானது பல கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக, தூது செல்வதற்கு வேண்டிய குணங்களை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கிறபடியினால் தூது செல்வதற்கான தகுதியானது இந்த அம்சத்தினிடத்திலே முழுமையாக இருக்கின்றது என்பதை சக்கரவர்த்தி திருமகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரிவிக்கின்றார். வேதோ தன்வத் விபஜன விதோ வம்சஜம் விஸ்வமூர்த்தே ஆஹு சித்தா கமலவசதே ரௌபவாக்கியம் பவந்தம் லப்தம் ஏன பிரகுணகதினா தத்பிரியாயா சகாசாத் தட்சாவர்ணியம் சிரவணரசனா சுவாதயோக்யா சுதாச்ச. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.